Hi friends, welcome to Annam's Recipes. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இந்த சேனல்ல செட்டிநாடு ரெசிபிஸ், இந்தியன் ரெசிபிஸ், கான்டினென்டல் ரெசிபிஸ் அப்படின்னு பலதரப்பட்ட ரெசிபிகள் எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க, நான் வந்து அந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறேன். என்னுடைய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஓமப்படி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல என்னென்னு பார்ப்போம். ஒரு கப்பு கடலை மாவு, கால் கப்பு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறம் உப்பு. இது என்ன தண்ணி ஊறிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓமத்தை வந்து நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சு புளிஞ்சோம்னா அதில் போய் அடைச்சிக்கும் நம்ம புளியரிச்ச. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம், அதாவது இந்த அளவு. இதை வந்து வெறும் வாணலியில் வறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த கல் இது, இதில் வந்து போட்டு இடிச்சுக்கணும். ஆறின உடனே இடிச்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம். இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா ஓமம் வந்து சரியா அரைப்படாது, அதனால இந்த தண்ணியே நல்லா அந்த ஓமத்தோட வாசத்தை கொடுக்கும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இப்ப அந்த ஒரு கப் கடலை மாவு போட்டுட்டேன், அரிசி மாவும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்க்க போறேன். இந்த கரண்டிக்கு ஒரு முக்கால் கரண்டி எண்ணெய் ஊத்துறேன். இப்ப இந்த ஓமம் வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணிய ஊத்தி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கங்க. மொத்தமா ஊத்திட்டா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து புளியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி பலகாரம் பண்ணுறதுலே மாவு வந்து கொஞ்சம் கவனமாக பிசைஞ்சுக்கணும். இல்லை அப்படி தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஓம தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கணும். இந்த தண்ணி பத்தலைன்னா சும்மா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக ஓமப்படி சைஸ்க்கு இருக்குது, அதனால இதை இதில் வச்சு புளிய போகிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். இதுக்குள்ளே எல்லாம் அப்படியே ஒட்டாதபடிக்கு இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கணும். அப்புறம் இதுலேயும் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ இந்த மாவை இதுக்குள்ளே அப்படியே வச்சிடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். நம்ம போட்டது மேலே வந்துருச்சு. இப்போ இதை பிழிஞ்சு விடலாம். இது லேசா இருக்கிறதுனால உடனே திருப்பி விட்டுறணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எடுத்துடணும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு எல்லாரும் இந்த ஓமப்படியை செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.